ப்ரோ, இப்போ குவாரண்டைன்லாம் முடிஞ்சு இப்போ தியேட்டர்ஸ் ஓபன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தியேட்டர் ஓபன் பண்ணால் நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்ப்பீங்களா? ம், பார்ப்பேன், ஆனால் கொஞ்சம் உஷாராக பார்ப்பேன். பக்கத்தில் எவனும் குவாரண்டைன் தெரியாது இல்லை. பயப்படாத, பயப்படாத. இரண்டாம் குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ட்ரெய்லர் வந்தது இல்லை, இருட்டறையில் முரட்டு குத்து பார்ட் டூ தலைவா. தெரியல. கண்டிப்பாக பார்க்குறேன். சரி, அது என்ன மாதிரியான படம், என்ன மாதிரி கண்டென்ட்டான படம்னு அதுவாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அட்லீஸ்ட் போஸ்டராக பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை, படம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சரி, அப்படி என்ன படம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, கேள்விப்பட்டிருக்கேன். போஸ்டர் போஸ்டர்லாம் பார்த்தேன் செவத்துல. போஸ்டர் எப்படி இருக்கு? அதுதான் அருங்கோலமாக இருக்குது. சரி, அந்த படம் வந்தால் போய் பார்ப்பீங்களா? அதெல்லாம் எப்படிப்பா? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. நம்ம டெலிகிராம் இருக்குல்ல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தியேட்டரில் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? அந்த படமா ப்ரோ? தனியாக போய் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு எல்லாம் போய் பார்க்கணும்னு இல்லை, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு நாளைக்கு எடுக்கிறாங்கன்னா இனி போய் பார்ப்பேன். ஏன் அந்த மாதிரி யாராவது பார்த்துருவாங்க? அப்படி பார்த்துருவாங்களா? அதுக்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கொடுத்து தலை தலை தளபதி தளபதி படத்துக்குலாம் வருது, அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ வெயிட்டிங் ஃபார் மாஸ்டர் மாஸ்டர் தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த படமும். ஸோ இப்போ அந்த படம் ரிலீஸ் பண்ணால் போய் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக இருக்கும் சார். எந்த படமாக இருந்தாலும் நல்ல படம் தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதில் என்ன இருக்குது? நீங்கள் பார்ப்பீங்க? ஆக்சுவலாக எங்களுக்குமே அதுதான். நானும் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த மாதிரி படம் வந்தால் சப்போர்ட் பண்ணுவோம். தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா தியேட்டரில் போய் படம் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக வரும். அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம்லாம். ஸோ மாஸ்டர் இருக்குது, நிறைய படம் இருக்குது. எல்லா படம் பத்தாண்டு படம் தான் வெயிட் பண்ணிருக்கோம். நிறைய படம் நிறைய படம் இருக்குது. இப்போது இரண்டாம் குத்து அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பார்த்தீங்களா? போட்டிருக்கேன். ட்ரெய்லர் பார்க்கல, மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதில் பார்த்துருக்கேன். என்னப்பா அது மில்லியன் வியூஸில் இருக்குது, யாரை கேட்டாலும் பார்க்கல பார்க்கலன்றீங்க. பார்த்தீங்களா? நான் ட்ரெய்லர் பார்த்ததில்லை, பட் மீம்ஸில் பார்த்துருக்கேன். நீங்கள் ப்ரோ? நான் குத்திக்கிறேண்ணா. ஆ, தியேட்டரில் போய் பார்க்கலாண்ணா. பசங்களாக போனால் பார்க்கலாம். சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்க்கலாம். இல்லை சோசியல் டிஸ்டன்ஸ்னால் அப்புறம் தியேட்டர் வச்சுருக்கதே எதுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ரைட்டு. நீங்கள் ப்ரோ? நானா ஏதாவது பெரிய மாஸ் ஹீரோ மாஸ்டர் அந்த மாதிரி பெரிய படம் அப்படின்னா பார்க்கலாம். பார்ப்பீங்க? பார்ப்போம். அது வந்து இந்த சோசியல் டிஸ்டன்ஸில் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, உடனே போய் பார்த்துருவீங்க. அப்படி இல்லைனா அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க, 50% தானே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் போஸ்டர் தான் பார்த்தேன் நினைக்கிற. போஸ்டர் பார்த்தேன். நீங்கள் ப்ரோ? ஆ, பார்த்தேண்ணா. ட்ரெய்லர் பார்த்தீங்க? பார்த்தேன். தைரியமாக சொல்கிறேன். அந்த படத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்க? டக்குன்னு சொல்லுங்கள். போவேண்ணா. போவீங்க? போவேண்ணா. ஒரு சீட் இல்லாமல் இன்னொரு சீட் கேப் விட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்து போவீங்க? சிங்கிளுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, சிங்கிள். சிங்கிளா? சிங்கிள். பார்த்துருக்கோம். ஸோ அந்த படத்துக்கு போய் பார்ப்பீங்களா? ஃபேமிலியோட போக முடியாது, அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ப்பீங்க? யாரோட போய் பார்ப்பீங்க? அன்றைக்கி யார் மாட்டாங்களோ அன்றைக்கூட போய் பார்க்க வேண்டியது தான். ஒன்றும் இல்லை, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தான் தியேட்டர் இப்போ ஒரு ஒரு சீட்டு ஒன்று கேப் வந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. நான் விட மாட்டேன் கேப், நான் பக்கத்தில் தள்ளி வச்சுப்பேன். எதாக இருந்தாலும் அப்புறம் பார்க்குறது. இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிடுது, அந்த மாதிரி அப்படிலாம் கொண்டு போனாங்க. சும்மா இருக்க மாட்டாங்களே பசங்க, பசங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. பார்த்து யாரா போயிடுங்க? பொண்ணுகிட்டே தான். ஓடியா? ஓடி அம்மா, யாரா அவன் முரட்டாலாம் ஓடிக்கிட்டு இருக்கா? அவன் தனியாக ப்ரோ, தனியாக எதிரெல்லாம் தனியாக பார்த்துப்பான். அப்படிங்களா? ஆமாம், தன்கையே தனக்கு உதவி. அந்த மாதிரி படம்லாம் வந்தால் இது வந்து இந்த கல்ச்சருக்கு வந்து அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க, இல்லைன்னா இது வந்து பெண்களை கேவலப்படுத்து அந்த மாதிரிலாம் சில கருத்துலாம் இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லா படமும் அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அதில் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், உண்மையாக நடக்கிறது தானே சொல்கிறாங்க ஒரு சில விஷயத்தெல்லாம். ஸோ கண்டிப்பாக போய் பார்த்தா தான் தெரியும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேன் சொல்லுங்கள்? அதே தான் கல்ச்சருக்கு எதிராக இருக்காரு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அது? ஆமாம், எதிராக தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி படம் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக பார்க்க மாட்டேங்க. ஆமாம், அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாமே இருக்குது. சில படத்துலலாம் காட்டுறாங்க, இவங்க ஓப்பனாக காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு 50 படத்தில் ஒரு படம் தான் இதுமாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் அகேன்ஸ்டாலாம் இதெல்லாம் எல்லாருக்கும் காட்ட வேண்டிய படம் தான். இதை பார்த்தா பசங்களாம் கெட்டு போயிடறாங்க அப்படிலாம்? அப்படிலாம் இல்லை, அதுக்கு முன்னாடி அப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ. இது மேலே கெட்டு போகிறது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆல்ரெடி அளவுக்கு 2-3 ஆள் வச்சுருக்காங்க. ஆன்லைன் ஆன்லைன் ஆஃப் பண்ணாலே போதும், ஆன்லைன்லேயே ஆனில் இருக்குது, அதில் கெட்டு போகாமல் இதில் கெட்டு போகிறோம். ஃபோன் பண்ணிச்சு.
கிடையாது. இப்போ வந்து நான் போயிட்டே இருக்கும் போது சந்தில் யாரோ தெரிஞ்சவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும் போது நான் பேசுகிறேன் ஒரு பாய்ஸ் கிட்ட. அப்போ வந்து எங்கள் வீட்டான என்ன பேசுவாங்க, அப்போ சந்து சந்தா பேச. ஸோ அது தப்புனே நினைக்காதீங்க. பெண்கள் வந்து எப்போவுமே தப்பானவங்களே கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பேசுனா நல்லவங்க, நாங்களாம் பேசினவங்க கெட்டவங்க, தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க. ஒருத்த வந்து எங்கள்கிட்ட பேசினேன், எனக்கு பிடிச்சிருந்தா, ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்தா, பொம்பளைங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணுறானுங்கடா, பண்ணக்கூடாதுன்ற எதுக்கு பண்ணுறானுங்க. குடிகாரம் பண்ணா தப்பு கிடையாது, அதுவே நல்ல பொம்பளைங்க இறங்கி ஒருத்தங்கிட்ட பேசினா வயசானவனை கட்டி பிடிச்சா தப்பு கிடையாது, வயசு பசங்களை போய் கட்டி பிடிச்சா தப்பா, தம்பியா நினைங்க, ஃப்ரெண்டா நினைங்க, தப்பா நினைக்காதீங்க. அதோ இவன் இருக்கிற இவன் தம்பி ஓடுறான், எதுக்குடா ஓடுற, ஆ எதுக்கு ஓடுற, நீ வாடா.